ஹாய் பட்டீஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூடுல் பக் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்து 1997 ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். அது வந்து டைரக்ட் பண்ணது நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன். ஸோ நோலனோட ஃபஸ்ட்டு படம் தான் இது. எப்படி ஃபஸ்ட்டு படத்துலேயே அந்த மனுஷன் இந்த அளவுக்கு வந்து பிரில்லியண்டாக ஒரு ஓப்பன் எண்டிங்கில் விட்டுருக்காரு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த படத்தில் தெர் ஆர் நோ டைலாக்ஸ், அதனால் நம்ம அந்த படத்துலேருந்து என்ன எடுத்துக்க முடியும், இட்ஸ் ஓப்பன் டு ஆடியன்ஸ். ஓகேவா, நம்ம தான் வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். அண்ட் வந்து இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம டேவிட் ஜூலியான். அவர் தான் வந்து நம்ம நோலனோட ஃபாலோயிங், இந்த பிரஸ்டீஜ், இன்சோம்னியா, அதுக்கப்புறம் வந்து மொமெண்டோ, இந்த மாதிரி படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கேமரா ஒர்க்ஸ், எடிட்டிங் எல்லாமே வந்து நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன் தான். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துலாம், அதுக்கடுத்து என்னென்ன இன்டர்பிரிட்டேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க, படத்தோட ஃபுல் லென்த்தே வந்து 2 minutes 59 seconds தான். இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் ஜேனர். ஸோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கடுத்து வந்து இந்த வீடியோட பிளாட்டை பாருங்கள், அதாவது என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ கம்மிங் டு த பிளாட், இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் கேரக்டர் தான் காட்டுறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. ஸோ அந்த கேரக்டர் வந்து பேர் கிடையாது, ஏன்னா டைலாக்ஸ் இல்லை அப்படிங்கிறனால அவனுக்கு பேர் கிடையாது. ஸோ நம்ம அசியூம் பண்ணிப்போம் அவன் வந்து நோலன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, ஸோ நம்ம நோலன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப ஒரு பதட்டமான நிலைமையில் உட்காந்துருக்கான். ரூமில் அவன் மட்டும் தான் தனியாக இருக்கான். கையில் வந்து ஒரு சூவை கையில் வச்சிருக்கான். ஸோ எதையோ அடிக்க ட்ரை பண்ணுறான். ஒரு பூச்சி அவனை ஏதோ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது போல். அந்த சீனில் என்னென்னலாம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ச் டைம் ஓடுற இதை காட்டுவாங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபோன் கால் அவனுக்கு வரும். அது வந்து அவனுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது, அதனால ரிசீவரத்துக்கு வெளியே வச்சிடறான். பட் ஸ்டில் ஃபோன்லேருந்து பேசுகிற அதர் சைட்லேருந்து பேசுகிற சவுண்ட் அவனுக்கு கேட்குது. அதனால் அந்த ஃபோன் ரிசீவரத்துக்கு தண்ணிக்குள்ளே போட்டுறான். ஸோ ஹி டசன்ட் வாண்ட் எனி டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி அந்த பூச்சி அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் தான் வந்து நமக்கு தெரிய வருது, அவன் அடிக்க ட்ரை பண்ணுறது பூச்சி கிடையாது, நம்ம நோலனோட மைன்யூட் வெர்சன், மினியேச்சர் வெர்சன். அதாவது எந்திரனில் பார்ப்போம் பார்த்தீங்களா, சிட்டி குட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நோலன் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து நார்மல் மனிதனாக இருக்கிற நோலன், அவனோட மினியேச்சர் வெர்சன் ஆஃப் குட்டி நோலனை அடிக்க ட்ரை பண்ணுவான். ஸோ ஃபைனலி படம் எப்படி முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நோலன் நார்மல் நோலன் வந்து குட்டி நோலனை அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ நம்ம நார்மல் நோலனோட பெரிய மேக்சிமைஸ்ட் வெர்ஷன் இன்னொரு நோலன் இருப்பான். ஸோ அவன் இவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன் இதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ தெர் ஆர் 3 versions, ஒன்று மினியேச்சர் வெர்ஷன், இன்னொன்று நார்மல் வெர்ஷன், இன்னொன்று மெகா வெர்ஷன். ஸோ மூணு தான், இதுதான் வந்து படம். இதில் வந்து எதுவுமே கிடையாது டைலாக், நம்ம தான் வந்து இதை இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொன்றா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதாவது வாட்ச் டிக்டாக்னு ஓடுறது. அண்ட் இது மூணு பேர் காட்டுறது என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த நார்மலான கேரக்டர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறோம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ப்ரெசன்ட். ஸோ அந்த மினியேச்சர் வெர்ஷன் வந்து பாஸ்ட், அந்த பெருசாக கடைசி வந்து அடிப்பா பார்த்தீங்கன்னா அவர் ஃபியூச்சர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரெசன்ட் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்க, டைம் பவுண்ட், அதாவது டைம் ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குது. ஃபோன் கால்ஸ்லாம் வந்து இட் டினோட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு வந்து லைஃப் ரெஸ்பான்சிபிளான ஒரு வாழ்க்கை. அண்ட் வி ஆர் டைம் பவுண்ட், இப்போ ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த செகண்ட் ஃபியூச்சருக்கு நான் வந்து போயிடுறோம். ஸோ நம்ம லைஃப் வந்து ஒரு டைம் பவுண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கலந்த ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கிற ஒரு ப்ரெசென்ட்ல இருக்கீங்க, நீங்கள் பாஸ்ட்டில் பண்ண ஒரு விஷயத்த மாற்ற ட்ரை பண்ணாலோ, இல்லை பாஸ்ட்டையே நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு பாஸ்ட்டையே நீங்கள் துரத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரெசென்ட் வந்து பாஸ்ட்டை துரத்துறோம், அப்போ யுவர் ஃபியூச்சர் வில் பி ஃபக்டு. ஸோ நீங்கள் ப்ரெசென்ட்ல என்ன பண்ணுறீங்களோ தட் இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் ஃபியூச்சர் அண்ட் தட் பிகம்ஸ் யுவர் ஃபியூச்சர். அந்த ப்ரெசென்ட்டு பாசிட்டிவ் ஃபியூச்சர், அதை தான் வந்து இந்த மூணு கேரக்டர்ஸ் வச்சு சொல்கிறது ஒரு ஃபஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஃபிலிம் நடக்கிற அந்த பிளேஸ் வந்து ஒரு சொசைட்டி. ஓகே, நம்மளோட சொசைட்டி. சொசைட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு காட்டப்படுற நோலன் வந்து பணம் அண்ட் பவர் உள்ள ஒரு மனிதன். ஓகேவா, பவர் அத்தாரிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ மினியேச்சர் வெர்ஷன் வந்து அவனோட குட்டி, அவனோட கம்மி பணம் இருக்குது, கம்மி அத்தாரிட்டி இருக்குது, கம்மி பவர் இருக்குது. ஸோ அதனால் அவனை இவன் அசுக்கிறான், ஸோ சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இவனுக்கு மேலே ஒரு தரப்பாக பார்த்தீங்களா, கண்டிப்பாக இவனோட பவர் அண்ட் காசு இருக்கிறான். ஸோ அவன் கண்டிப்பாக இவனை சப்ரஸ் பண்ணுவான். ஸோ சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு லூப். எப்படி அப்படின்னா, நம்மளோட கீழே இருக்கிறவனை நம்ம சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், வித்தவுட் அவர் செல்ஃப் நோயிங் தட் சம் ஒன் வில் சப்ரஸஸ், நம்மளையும் சப்ரஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் இருப்பான். ஸோ இது வந்து ஒரு இந்த லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த சொசைட்டியில். இதுதான் வந்து திஸ் இஸ் வாட் சொசைட்டி இஸ் ஆல் அபவுட் அப்படிங்கிறது நோலனோட இந்த பிரில்லியன்ட் மூவியில் இருக்கிற ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன். தேர்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம பார்க்குற நமக்கே புரியும், அதாவது கர்மா இஸ் அ பூமராங், கர்மா இஸ் அ பிச், அந்த மாதிரி தான். நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். ஸோ வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட், அது மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து மூணு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் திஸ் மூவி. உங்களுக்கு வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தோணிந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். பட் 1997 ஃபஸ்ட்டு ஃபிலிம்லே தலைமை எப்படி எடுத்துருக்கான் அப்படின்னா, தட் இஸ் வை, அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ளாஷ்பேக்குள்ள ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம மொமெண்டோவில், அதே மாதிரி இன்செப்ஷனில் வந்து கனவுக்குள்ள கனவு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட், இந்த பேரடாக்ஸ் எல்லாமே வந்து நோலன் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு. ஒரு புது கைண்ட் ஆஃப் ஃபிலிம், அதாவது இது 16mm கேமராவில் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ நோலன் இஸ் ரியலி எ ஜீனியஸ். அப்கமிங் வீடியோஸில் அதர் நோலன் மூவிஸை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இதுதான் டூடுல் பக். டூடுல் பக் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ 2 minutes of 59 seconds of pure brilliance. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.